புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியான ஜவஹர் ஐஏஎஸ் நிதி, தொழில்கள், வணிகம், கல்வி, துறைமுகத்துறை ஆகியவற்றை கவனித்து வந்தார். தலைமை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி அவர் மற்ற பதவிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தலைமை தேர்தல் அதிகாரியாக மட்டும் நீடிப்பார். அவர் கவனித்து வந்த அனைத்து துறைகளும் புதிதாக வந்த அரசு செயலர் ஸ்ரீ ஆசிஷ்மா தோராமூர் தற்காலிகமாக கவனிப்பார் என தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா கடந்த 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தார். முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் தன்னிச்சையாக தலைமைச் செயலரே உத்தரவு பிறப்பித்தார் கூறி ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் திடீர் போர் கொடி தூக்கினர். தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப்பதாக கடந்த 20ஆம் தேதி அறிவித்தனர். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் அனைவரையும் அழைத்து பேசியதுடன் தலைமைச் செயலர் நேரில் அழைத்து விசாரித்தார். அப்பொழுது அவர் மத்திய அரசின் விதிப்படிதான் செயல்படுவதாகவும் அதிகாரியில் மாற்றம் குறித்து முதலமைச்சருக்கு கோப்பு அனுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆனால் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு எந்த கோப்பும் வரவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சருக்கு தெரியாமல் அரசு செயலர் பதவியை மாற்றியது குறித்து தலைமைச் செயலருக்கு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கு பதிலளிக்காத தலைமைச் செயலர் நேற்று மாலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அவர் உள்துறை அமைச்சக அதிகாரிகளை இன்று சந்திப்பார் என தெரிகிறது. இதனிடையே தலைமைச் செயலரை மாற்ற வேண்டும் என ஆளும் தரப்பில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் கேட்டதற்கு முதலமைச்சருக்கு தெரியாமல் அதிகாரி மாற்றம் குறித்து தலைமைச் செயலருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இன்று வரை அதற்கான பதில் அவர் அளிக்கவில்லை. இதனால் அவர் மீது மத்திய அரசிடம் புகார் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதனால் தலைமைச் செயலர் விரைவில் மாற்றப்படுவார் என தெரிகிறது. பொது அரசுக்கு கோரிக்கை வைத்தது, அதை வைத்ததன் அடிப்படையில் அதன் 17 நாட்களுக்கு பிறகு அவரை விடுவித்து புதுச்சேரி அரசுடைய முதல்வருடைய ஒப்புதல் இல்லாமல் அவருடைய துறைகளை வேறொருக்கு வேறொரு ஐஏஎஸ் அதிகாரி பிரித்துக் கொடுத்தது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை சந்தித்து விளக்கம் கேட்டனர். இது சம்பந்தமாக தலைமைச் செயலரை அழைத்து விளக்கம் கேட்டபொழுது முதலமைச்சருக்கு அனுப்பியதாக பொய்யான தகவலை கூறியதை அடுத்து அவருக்கு விளக்கம் கேட்டு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று வரை அவர் அதற்கான விளக்கத்தை தரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவருக்கு தெரிவித்து அனுப்பிய அந்த நோட்டீஸில் இன்று வரை அவர் பதிலளிக்காதது மத்திய அரசிடம் புகார் செய்யவில்லை.